வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து புதுசா ஒரு பேர்ட் வந்திருக்கு அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்னங்கறத காமிக்கிறேன் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கனா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நீங்க வந்து குட்டி குட்டி சமையல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குனா சண்முகப்ரியா மினி கிச்சன் மினி ஹவுஸ் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க உங்க குட்டீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க புதுசா வந்து காடை வாங்கி இருக்கோம் காடை வந்து ஒரு ஜோடி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வளக்க போறோம் வீட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படினா நாலு பெண் காடையும் ஒரு ஆண் காடையும் வாங்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அது வந்து ஸ்டார்டிங்ல சும்மா ஒரு காடை ரெண்டு காடை தான் முட்டை விட்டுது அதுக்கு அப்புறம் நிறைய முட்டைகள் இட ஆரம்பிச்சுது நான் ஒரு 10 நாள் சேமிச்சு வச்சதுல கிட்டத்தட்ட ஒரு 50 கா முட்டை அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிது அதுக்கு அப்புறமா அதை இன்குபேட்டர்ல வச்சேன் அதுக்கு அடுத்து ஒரு 20 காடை குஞ்சுகள் 30 காடை குஞ்சுகள் அப்படி பண்ணி பண்ணி ஒரு 100 காடை ஆக்குனேன் நெக்ஸ்ட் வந்து எல்லா காடைகளும் வந்து நிறைய பொறிக்க பொறிக்க நிறைய காடைகள் ஆகி போச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துல 200-300 முட்டைகள் இடுற அளவுக்கு நிறைய இருந்தது ஆனா இங்க விற்பனை வாய்ப்பு குறைவா இருந்ததுனால நான் வந்து வாங்கல வளர்க்கல அதுக்கப்புறம் விற்பனை செஞ்சிட்டேன் இப்ப வந்து வாங்கிட்டு வந்தது வந்து வீட்டு யூஸ்க்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் திருப்பி இதுல இருந்து முட்டைகள் எடுக்கணும் திருப்பி நிறைய குஞ்சுகள் உற்பத்தி பண்ணணும் நீங்களும் விஷ் பண்ணுங்க இன்னும் நிறைய காடைகள் உருவாகணும்னு அது மட்டும் இல்ல இவங்க வந்து ஒரு புதுசா வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் வாங்கணும் இன்னும் வந்து தீவனம்லாம் அந்த சைட்ல சரியா கிடைக்கல நம்ம வந்து வீட்டுல இருக்கிற கம்பு தான் உடைச்சி வைக்க போறோம் தீவனமா இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் நிறைய வளர்க்கணும்னு விஷ் பண்ணுங்க உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்